வணக்கம் வெல்கம் நான் உங்கள் ஹஷாஸ் என்னை கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம் மாலை வாசு ஆதர்ஷின் வீட்டிற்கு வந்து விட்டான் அவர்கள் இருவரும் அறைக்கு சென்றனர் வாசு என்னவென்று விசாரிக்க காலை நடந்தவற்றை அவனிடம் கூறினான் ஆதர்ஷ் இரு ரகுவும் வரேன்னு சொல்லியிருக்கான் அவனும் வந்த பிறகு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் என்று கூறியவன் யாரிடமோ இருந்தால் அழைப்பு வர பாயங்கணிக்கு எழுந்து சென்று பேசி கொண்டிருக்கும்போதே அவர்களது நண்பன் ரகுவும் வந்து விட்டான் வாடா அசிஸ்டன்ட் கமிஷனர் எப்படி இருக்க ரகுவோ பாருடா நீயும் இங்கே தான் இருக்கியா நல்லா மச்சா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன்டா என்ன மொரட்டு தீனி போல தங்கச்சிக்கிட்ட சொல்லி இனிமேல் கஞ்சி தான் உனக்கு தர சொல்லணும் டேய் அவள் பண்ணுற சமையலுக்கு கஞ்சி எவ்வளவோ பெட்டர்டா ப்ளீஸ்டா ரெக்கமெண்ட் பண்ணி ஏதாவது செஞ்சு விடு நீ எந்த சிக்னலில் மாட்டினாலும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்டா என்றான் ரகு அடப்பாவி சிம்பிளாக ஆஃபர் கொடுக்குறியே நீ பண்ணுற இந்த வேலைக்கையே அவ்வளோ ஆஃபர் தான் கொடுக்க முடியும் சரி சரி ஆதர்ஷ் எங்கே என்று ரகு கேட்டதும் ம் இங்கே தான் இருந்தான் ஏதோ ஃபோன் வந்துச்சுடா பேசிகிட்ருக்கான் என்று இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும்பொழுதே ஆதர்ஷ் வந்து விட்டான் சில நேரம் பொதுவான நல விசாரிப்புகளுக்கு பின் இப்போதாண்டா வாசு எல்லாத்தையும் சொன்னான் அவனுங்களை சும்மா விடக்கூடாதுடா சொல் என்ன பண்ணலாம் நீ என்ன யோசிச்சிருக்கா ஆதர்ஷ் தன் திட்டத்தை அவர்களிடம் கூறினான் அவனுங்களை ஃபாலோ பண்ணுறது அவனை ட்ராக் பண்ணுற வேலையை யார்கிட்ட கொடுக்கலாம்னு இருக்க என்னை ரகு கேட்க நம்ம காலேஜில் கூட படித்தானே எடின் ஞாபகம் இருக்கா அவங்க அப்பா கூட ஆர்மியில் இருந்தாரே என்று ஆதர்ஷ் கூறியதும் ஆமாம் அவன் உன்னோட ஜெராக்ஸ் ஆச்சே என்றான் வாசு டேய் இவனாவது பரவாயில்ல படிப்பு ஸ்போர்ட்ஸு அப்பப்போ நம்மளை ஏதாவது பார்ப்பான் பேசுவான் அந்த எடின் படிப்பு 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 மட்டும்தான் ஏதாவது தேடிட்டு கண்டுபிடிச்சிட்டே இருப்பான் ஆமாம் இப்போ என்ன பண்ணுறானா என்ன ரகு கேட்க ஆதும் அவன் சிபிஐ ஆகணும்னு தான் எய்மை இப்போ கொஞ்ச நாளைக்கு சும்மா ஒரு டெரெக்டிவ் ஏஜென்ட்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதா சொன்னான் ம் சரியான தாண்டா அவன் அவன் கண்டிப்பாக எல்லாமே பிரித்து மேஞ்சிடுவான் அவன்கிட்டயே செல்வத்தை பற்றின டீட்டெயில்ஸ் அண்டு அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லலாம் நானும் அந்த ஆக்சிடெண்ட் ரிலேட்டடாக கேஸ் என்ன மாதிரி இருக்குது யார் இங்கேருந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு அஃபிஷியலாக மூவ் பண்ணுற ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையும் நானும் விசாரிக்கிறேன் என்று ரகுவும் கூற ஆதர்ஷ் உனக்கு பிஏ வேணும்னு கேட்டால் சரி ஆனால் விக்னேஷ் தான் வேணும்னு ஏன் சொல்கிற அவன் சரி வருவானா என்று வாசு தன் சந்தேகத்தை கேட்டான் ஆதர்ஷ் அடித்து கூறினான் கண்டிப்பாக அவன்தான் சரி வருவான் ஏன்னா நான் இருக்கிற இடத்துல செல்வமோ அவன் கூட இருக்கிறவனுங்களோ எந்த மூவும் பண்ணுறதுக்கு யோசிப்பானுங்க அதனால நான் இல்லாத நேரத்தில் அங்கே கண்காணிக்க அதே மாதிரி எனக்கு நம்பிக்கையான ஆளும் வேணும் அதே சமயம் பிரச்சனைகளுக்கு பயப்படாமல் அட்லீஸ்ட் அந்த நேரத்தில் மாட்டிக்கிட்டாலும் மாற்றி பேசி சமாளிக்கவாறு தெரியணும் அது விக்னேஷ்கிட்ட நிறையாவே இருக்கு இதை கேட்ட வாசுவும் ஆமாமா உனக்கும் அக்ஷராவுக்கும் இடையிலேயே இதே மாதிரி உண்மையை பேசுகிறேன்னு சண்டை போட விளைச்சவனாச்சே என்று கிண்டல் செய்ய ஆதர்ஷ் அந்த நினைவில் மெளிதாக புன்னகைத்தான் விக்னேஷ்க்கு எப்படியாவது முதலாளி மனசில் இடம் பிடிச்சி பெரிய இடத்துக்கு வரணும் அதுதான் அவன் டார்கெட் அதுக்காக ரொம்ப உண்மையாக வேலை பார்ப்பான் மற்றபடி அறிவு படிப்பு எல்லா வகையையும் அவனை குறைச்சி சொல்லவே முடியாது இன்ஃபேக்ட் அவனை கூப்பிட்டுக்கலாம்னு சொன்னதே சாரா தான் அவனுக்கு வர வேண்டிய வேலை சாராவுக்கு வந்துடுச்சுங்கிற கோபத்தில் தான் அவகிட்டையும் அப்படி பிஹேவ் பண்ணியிருக்கான் மற்றபடி ஹீஸ் ஓகே எனக்கும் யோசித்து பார்த்தா அதுதான் சரின்னு பட்டது ஸோ விக்னேஷ்கிட்ட ஈஸ்வர் கிட்ட எல்லாம் பேசிட்டான் நீயும் சொல்லிட்டல்ல எப்போ வராங்களா அவங்க என்று கேட்டதும் ம் எல்லாம் பேசிட்டேன்டா விக்னேஷ் நாளை காலையில் வந்துடுவான் என்று வாசவும் கூறினான் சாந்தி அந்த நேரம் அங்கே வந்து தம்பி கீழே செல்வம் அவரோட பிய எல்லாம் வந்திருக்காங்க என்று கூறினாள் வரோம் நீங்க போங்க என்று ஆதர்ஷ் அவர்களை அனுப்பிவித்தார் சிறிது நேரம் கழித்து செல்வம் சங்கரமூர்த்தி இருவரும் தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொண்டே மேலே பார்க்க ஆதர்ஷ் வாசு ரகு மூவரும் இறங்கி வந்தனர் முகத்தில் கோபம் கடுமை அதோடு அவர்களின் உடல்வாக அனைத்தையும் பார்த்து பயந்து சங்கரமூர்த்தி புலம்பினார் என்ன சார் ஒரு ஒருத்தனும் இப்படி இருக்கானுங்க பேசாமல் மெயிலமிச்சு விட்டுட்டு அமைதியாக இருந்திருக்கலாம் அவன் என்ன பண்ணுறான்னு நோட்டை விட்ட மாதிரி இருக்கும்னு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டிங்க அந்த ஆதர்ஷ் மட்டுமே சமாளிக்க முடியாது இவனுங்க வேறு யார் புதுசா என்று தன் பயத்தை அப்பட்டமாக முகத்தில் காட்டிக்கொண்டிருக்க செல்வமும் யோ கொஞ்ச நேரம் பேசாமல் இருயா என்ன எதுன்னு பொறுமையாக விசாரிப்போம் என்று சங்கரமூர்த்தியை அடக்கினார் அவர்கள் மூவரும் வந்த சோஃபாவில் அமர்ந்ததும் சொல்லுங்க அங்கிள் என்றான் ஆதர்ஷ் ஆ இல்லை ஆதர்ஷ் காலையில் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்டியே அதான் கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன் ஓ கொடுங்க அங்கிள் தேங்க்ஸ் என்று நிதானமாக அவன் ஒரு ஒரு பக்கத்தையும் புரட்ட செல்வதற்கு பொறுக்க முடியாமல் ஆதர்ஷ் இவங்கெல்லாம் என்று இழுக்க ஆதர்ஷும் ஓ சாரி நான் இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன் இவன் என் ஃப்ரெண்டு வாசு இங்கே என் கூட தான் இருக்க போகிறான் ஆக்சிடென்ட் கேஸ் விஷயம் அண்டு பிஸ்னஸ் எல்லாத்தையும் என் கூடவே இருந்து பார்த்துக்குவான் இவன் என் ஃப்ரெண்ட் ரகு அசிஸ்டன்ட் கமிஷ்னர் கலையில் சொன்னனே அண்ட் இவர் பேர் செல்வம் அப்பாவோட பிஸ்னஸில் பார்ட்னர் டென் பர்சன்டேஜ் ஷேர் இல்லையா அங்கிள் உங்களுக்கு அப்பா கொடுத்துருக்காரு என்று அவரிடம் தெரியாதது போல் கேட்க அவரும் தலையாட்டினார் இத்தனை வருஷமும் அப்பா கூடவே தான் இருந்தார் இப்போ அப்பா இறந்ததுல என்னை விட பாவம் அங்கிளுக்கு தான் ரொம்ப சங்கடம் தலைவலி இதெல்லாம் அதிகம் இல்லையா அங்கிள் என்று மீண்டும் கேட்க அவருக்கு ஏதோ குத்தி பேசுவது போல இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் தலையை மட்டும் அசைத்தார் ரகு செல்வத்திடம் பொதுப்படையான சில விஷயங்கள் பற்றி விசாரித்தான் எப்படி மகேந்திரன் உங்கள் பழக்கம் எப்போ இருந்து எதிரிங்க தெரிஞ்சு உங்களுக்குலாம் யார் யார் இருக்காங்க அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்தது இது வரைக்கும் யாரெல்லாம் என்பதை எல்லாம் பற்றி விசாரிக்க நடுவில் அவரது பி யை சங்கரமூர்த்தியிடமும் விசாரித்தான் ஒரு ஐந்தாறு கேள்விகளுக்குள் இருவருக்கும் வேத்து விறுவிறுத்து போயின சங்கரமூர்த்தியோ என்னங்க எங்களை ஏதோ குற்றவாளி மாதிரி கேட்டுட்ருக்குங்க ரகு இதற்கு கூலாக பதில் கூறினான் நான் போலீஸ் ஆச்சே எல்லா பக்கத்திலிருந்தும் விசாரிக்கணும் சார் இதெல்லாம் நாளைக்கு அஃபிஷியலாக கேஸ் இன்சார்ஜ் எடுத்த பிறகு இன்னும் டீட்டெயிலாகவே விசாரிப்பேன் என்றதும் இருவருக்கும் தலைதான் வலித்தது வெளியே யாரோ கத்திக்கொண்டே ஒருவன் இன்னொருவனை அடித்து இழுத்து வந்தான் அவர்களை பார்த்த ஆதர்ஷ் ராஜு என்னாச்சு சார் இவன் நம்ம வீட்டை சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருந்தான் சந்தேகமா இருக்குன்னு கூப்பிட்டு விசாரிச்சா ஏனோ தானோன்னு என்னென்னவோ பதில் சொன்னான் அதுதான் ரெண்டு தட்டு தட்டுன என்று ராஜுவும் கூறினான் சங்கரமூர்த்தியோ எது ஏதோ ரெண்டு தட்டா ரெண்டு தட்டுக்கே பல்லு விழுந்துருச்சு என்று தன் எச்சிலை விழுங்கினான் கேட்டா யாரோ செல்வம் அவர் அனுப்பின ஆளு புதுசா யாராவது வீட்டுக்கு வந்தா சொல்ல சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்கான் சார் என்று ராஜு தீவிரமாக பதிலையும் கூற ஆதர்ஷ் பாஷு ரகு அனைவரும் இப்போது செல்வத்தை பார்த்தனர் செல்வமும் அது அது ஒன்றும் இல்லை ஆதர்ஷ் பிஸ்னஸில் ப்ராப்ளம் எதிரிங்க எந்த வழியில பிரச்சனை கொடுப்பாங்கன்னு தெரியாது இல்லையா அதனால் நமக்கு நம்பிக்கையான ஆள் ஒருத்தனை வீட்டை கண்காணிக்க வச்சா ஏதாவது பிரச்சனைனாலும் உடனே தெரிஞ்சுக்கும் வீட்டில் அம்மா அண்ணி எல்லாரையும் பாதுகாப்பாக பார்த்துக்கணும்ல அதுக்காக தான் இதை கேட்ட ஆதர்ஷம் ம் உண்மைதான் அங்கிள் நீங்களும் சரியாக தான் யோசிச்சுருக்கீங்க ஆனால் பாருங்க நானும் அதே வேலைக்கு தான் ராஜுவை வச்சிருக்கேன் எதுக்கு தம்பி ஒரே வேலைக்கு ரெண்டாளு என்று சங்கரமூர்த்தி புகுந்து கேட்டு முடிப்பதற்குள் கரெக்ட் அங்கிள் இனிமேல் உங்கள் ஆளுங்க எங்கே இருந்தாலும் உடனே கிளம்ப சொல்லிடுங்க இல்லாட்டி அவனுங்களுக்கும் இதே நிலமை தான் என்று ஆதர்ஷ் கூறியதும் என்ன எங்கள் ஆளா என்ன சொல்கிற என்று செல்வம் பதறினார் ஐயோ அங்கிள் ஏன் பதறீங்க இந்த மாதிரி எங்களுக்கு முன்னாடி யோசிச்சு நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக கண்காணிக்க பாவம் ஏதாவது ஆளுங்க வச்சுருப்பீங்கள ஆஃபீஸில் கடையில் வீட்டில் இந்த மாதிரி இடங்கள்ல அப்படி வச்சுருந்தா அவங்கள வர சொல்லிடுங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் பாவம் பார்க்கலாம் ஆனால் என்கிட்ட அது உங்களுக்கே தெரியும் என் ஆளுங்களுக்கும் அப்படி பாவம் பார்த்து விடுற ஆளுங்க கிடையாது ராஜு மாதிரியே இன்னும் சிலர் எங்கே எப்படி வேணாலும் சுற்றிட்டுருக்கலாம் எல்லோரும் எனக்கு வேலை செய்கிறவங்க சில சமயம் என்னவே கூட ஃபாலோ பண்ணுவாங்க அதனால் சந்தேகப்படுற மாதிரி கண்ணில் யாராவது சிக்கிட்டாங்க அடிச்சுட்டு தான் அடுத்த பேச்சே அவங்கக்கிட்ட எதிர்பார்க்க முடியும் அதுக்காக தான் அங்கே இப்போவே சொன்னேன் அண்ட் ராஜு இவனை டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்டுரு சங்கரமூர்த்தி ஆங்கலை நாளைக்கு கூட்டிகிட்டு போய் குவாரி பக்கத்தில் ஒரு குடோன் இருக்கும் அதை பார்த்து வச்சுக்கோ எவன் மேலேயாவது உனக்கு சந்தேகம் வருது இல்லை பிரச்சனை பண்ணாங்கன்னா அந்த குடோனுக்கு தூக்கிட்டு வந்துடு அங்கே வச்சு நம்ம ஸ்டைலில் நம்ம விசாரிச்சுக்கலாம் என்று கூறியதும் சங்கரமூர்த்தி திரு திருவனை விழித்தார் செல்வத்தை மனதினுள் சபித்தார் ஆதர்ஷம் என்ன சங்கரங்கல் பேசாமல் மிகளமிச்சிருக்கலாம் ஏண்டா இங்கே வந்தோம்னு இருக்கா கூட்டிட்டு வந்த செல்வம் களை திட்டிருக்கீங்க போல என்று அவர் மனதை படித்தவன் போல ஆதர்ஷ் கூறியதும் ஆ அது எப்படி தம்பி உங்களுக்கு தெரியும் என்னை வெளிப்படையாக கேட்டுவிட வாசுவும் ரகுவும் இதை கேட்டு சிரித்தனர் உங்கள் ரியாக்ஷன் அந்த மாதிரி அங்க முகத்தில் அவ்வளோ பயம் தெரியுது என்று கூறியதும் சங்கரமூர்த்தி எதுவும் செய்ய முடியாமல் தலை கவிழ்ந்து அமர்ந்தார் ஆதர்ஷும் ஓகே நான் சொன்ன மாதிரி நாளைக்கு நேராக ஆஃபீஸ் வந்துடுறேன் அண்ட் வாசு ரகு ராஜுவை கை காட்டி இவங்கள யார் என்ன கேட்டாலும் நீங்கள் ரெண்டு பேரும் கூட இருந்து பார்த்து ஹெல்ப் பண்ணிக்கோங்க அப்பா அண்ணாவை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இப்படி தான் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக இருக்கும் என்ன சங்கர் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா அது வந்து காலையில் நான் வந்ததை எப்படி கண்டுபிடிச்சிங்க தம்பி தானே நின்று எட்டி கூட பார்க்கலையே என்று கேட்டதும் ஆதர்ஷ் விட்டு நீங்கள் ஏன் கண்ணில் படக்கூடாதுன்னு எனக்கு முன்னாடி இருந்த கதவுக்கு பின்னாடி ஒழிஞ்சிங்க சரியா ஆனால் பதட்டத்தில் உங்களுக்கு முன்னாடி இருந்த காரை பார்க்க மறந்துட்டீங்க அதில் நீங்கள் நின்னதில் இருந்து உங்கள் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சது புதுசாக சர்வீஸ் பண்ண காராச்சே அவ்வளோ சூப்பராக இருந்தது பல பலன் வர மின்னுச்சா வந்த உடனே உங்களுக்கு அது வேணா வச்சுடுச்சு இதை கூறி முடித்ததும் சங்கர் தன் தலையிலேயே அடித்து கொண்டார் ஆதர்ஷ் தொடர்ந்து தப்பு பண்ணுற எல்லாருமே அப்படிதான் தான் நிதானம் எல்லாமும் பண்ணும்போது ஈஸியாக மாட்டிக்குவாங்க என்றான் செல்வத்தை பார்த்து கொண்டே செல்வமும் சரி ஆதர்ஷ் நாங்கள் கிளம்புறோம் என்று ஓடாத குறையாக அங்கிருந்து வெளியேறினார் இதை பார்த்து கொண்டிருந்த ராஜுவும் சார் எனக்கு ஒரு சந்தேகம் இவனை ஓங்கி அடித்தாலே எல்லா விஷயத்தையும் சொல்லிட மாட்டானா இதுக்காக இவ்வளோ பயமுறுத்தி என்று தன் மனதில் இருப்பதை கேட்டான் ரகுவும் ராஜு சொல்கிறது எனக்கும் சரின்படுது இவனுக்கு எதுக்குடா இவ்வளோ சீனு அவனையாக அடித்து அப்ரூவர் ஆக்கிட்டு வாக்குமூலம் வாங்கிட்டு உள்ள இல்லாமே ஆதர்ஷ் மெளிதாக புன்னகைத்தபடி கூறினான் அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குடா ஒன்று இத்தனை வருஷம் நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றி எல்லாத்தையும் செஞ்சுருக்கானுங்க அவனுங்க சாதாரணமாக உடனே சாகிறது தண்டனை அனுபவிக்கிறதெல்லாம் எல்லாம் பத்தாது இன்னொன்று இவனுக்கு யார் அந்த அளவுக்கு கரெக்டாக கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போது செல்வம் மேலே நமக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சாலே அடுத்து அவங்க சுதாரிச்சிடுவாங்க அப்புறம் இத்தனை வருஷம் நடந்த கதை தான் நம்ம கூடவே இருந்து யார் பிரச்சனை பண்ணுறாங்கன்னே தெரியாமலேயே போன மாதிரி இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து நமக்கு இதே விஷயம் நடக்கும் எனக்கு இந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டே போக பிடிக்கலடா இதோடு முடிச்சே ஆகணும் சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரிஞ்சிடும் எடின் கிட்டே பேசியிருக்கேன் அவன் இந்த வாரத்துக்குள்ளே எல்லாத்தையும் விசாரித்து சொல்லிடுவான் இவங்களுக்கு பின்னாடி யாருக்கு இருந்து இவ்வளோ சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் போதும் அடுத்து நான் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் நேரடியாக இறங்கிடுறேன் பார்ப்போம் அவன் யாருன்னு தெரியட்டும்